நேற்று தங்கின இடத்துலேருந்து கிளம்பியாச்சு. நேற்று நைட்டு சாப்பாடு அவங்களே கொடுத்துட்டாங்க, ஃப்ரீயாக சாப்பிட்டேன். நைட்டு கொஞ்சம் நல்லா தூங்கினேன். இப்போ அப்படியே காலையில் கிளம்பிட்டேன். இன்றைக்கி லக்னோ போயிடுவேன். இன்றைக்கி இங்கே வெயிலே இல்லை, மேகமூட்டமாக இருக்குது. இப்போ ஒரு 7:30 ஆகுது. வழக்கமாக இங்கே 6 மணிக்கே வெயில் பயங்கரமாக அடிக்க ஆரம்பிச்சிடும். 7:30 ஆகும், மேகமூட்டமாக இருக்குது. இங்கே இப்போ வந்த வரைக்கும் மக்காச்சோளம் அதிகமாக விவசாயம் பண்ணுறாங்க. அந்த மக்காச்சோளத்தை வந்து முத்திட்ட ஒன்று தான், ஃபுல்லாக முத்திட்ட ஒன்று தான் அறுக்கிறாங்களே, அறுத்துட்டு காய வச்சிடுறாங்க. ரோடு ஃபுல்லாக மக்காச்சோளமாக காய வச்சுருக்குறாங்க. அதுக்கப்புறம் அது என்ன பர்பஸோ, அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க போல் தெரியுது. எங்கே பார் மக்காச்சோளம் தான் காய வச்சுருக்குறாங்க. காய வச்சுட்டு கட்டில் போட்டு ஒருத்தர் காவலுக்கு இருக்கிறாரு. இப்போது வரும்போது ரோட்டில் வந்து சின்ன பசங்க இது விற்றுன்னு இருந்தாங்க தர்பூசணி. சரி, இங்கே தான் சாப்பிட்றதுக்கு எதுவும் கிடைக்க மாட்டேந்து அப்படின்னு சொல்லிட்டு இதை வாங்கிட்டேன். 50 ரூபாவும் இது, அதுக்கு கம்மி தரமாட்டேன்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டேன். மதியம் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு மதியம் இதை சாப்பிட வேண்டியது தான். ஆலு பரோட்டா வாங்கியாச்சு. 2 பரோட்டா 150 ரூபா. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வெளியே வந்து பேசலாம். ஏன்னா இங்கே உள்ள சத்தமாக இருக்குது. இந்த ஹோட்டலில் குடிக்கிறதுக்கு கூட தண்ணி தரல, அதனால் இங்கே பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருந்துச்சு. சரி தண்ணி பிடிக்கலான்னு வந்துட்டேன். தண்ணி பிடிச்சின்னு அப்படியே போக வேண்டியது தான். இந்த ஹைவேல ஹோட்டல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 கிலோமீட்டருக்கு ஒரு ஹோட்டல் இந்த மாதிரி வச்சுருக்குறாங்க. கரெக்டாக ஒரு இடத்துல 102 கிலோமீட்டரில் இருந்துச்சு, இப்போ வந்து 217 கிலோமீட்டரில் இருக்குது. இந்த மாதிரி ஹோட்டல், இந்த மாதிரி ஹோட்டல் தான் இருக்குது. பின்னாடி வந்து லாரி அதெல்லாம் நிறுத்திக்கலாம். பக்கத்துலேயே ஒரு பெட்ரோல் பங்க் இருக்குது. இங்கே ரூம் கூட இருக்குது, நைட்டு தங்கிறதுனா கூட தங்கலாம். அந்த ஹோட்டலில் 2 ஆலு பரோட்டா வாங்கி சாப்பிட்டாச்சு. ஒரு ஆலு பரோட்டா 75 ரூபா. ஒன்று சாப்பிட்டாலாம் நமக்கு இப்போ பத்தாது, அதனால் 2 வாங்கி சாப்பிட்டுட்டேன். 150 ரூபா சரியாக போச்சு. ஒரு சில கடையிலலாம் ஆலு பரோட்டா சாப்பிட்டோம் அப்படின்னா அது வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காது, கூட எதனா வச்சு சாப்பிட்டா தான் சாப்பிடவே முடியும். தயிர் டால் அந்த மாதிரி. ஆனால் நேற்று இன்றைக்கி இங்கே சாப்பிட்டது, நேற்று ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டேன், இன்றைக்கி இங்கே சாப்பிட்டேன். இது வந்து அப்படியே சாப்பிட்டாலும் நல்லா தான் இருந்துச்சு. ஊறுகாய் மட்டும்தான் தராங்க. அப்படியே சாப்பிட்டதும் நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா இதில் தான் உருளைக்கிழங்கு கொஞ்சம் அதிகமாக வைக்கிறாங்க. ஒரு சில ஹோட்டல்லலாம் சும்மா கடமைக்கு உருளைக்கிழங்கு அப்படின்ற மாதிரி வச்சுருவாங்க, அது சாப்பிட்றது கஷ்டமாக இருக்கும். இது நல்லா இருந்துச்சு உண்மையிலே, சாஃப்டா. ஓகே, 75 ரூபாய்க்கு ஒர்த்து தான். காலையில் வாங்கின தர்பூசணி மதியம் சாப்பிட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சுருந்தேன். மதியம் இங்கே ஹோட்டல் எதுவுமே இல்லை. 100 கிலோமீட்டர் தான் ஒரு ஹோட்டலு, இப்போது 250 கிலோமீட்டரில் இருக்கிறேன். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர் வரும் ஹோட்டல் வர்றதுக்கு. சரி அதனால் இதை சாப்பிட்ருவோமே. ஏன்னா எடுத்துன்னு போனால் பேக்கில் எடுத்துன்னு போனால் இது கூட பயங்கர ஹீட் ஆகிடுது, இப்போவே சூடாக தான் இருக்குது இது. சரியாக தான் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டுன்னு இருக்கிறேன். சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். முன்னாடி ஏதோ பஸ்ஸு ஆக்சிடென்ட் ஆகிட்டு இருக்குது போல் தெரியுது. இப்போதான் ஆகிருக்குது போல் தெரியுது.
என்ன ஆச்சுன்னு தெரியல. கிட்ட போனால் தான் தெரியும். தெரியல, டயர் பஞ்சர் ஆகிட்டு எதனா ஆகிட்ருக்கும் போல் தெரியுது. முன்னாடி மட்டும்தான் அடி அடிபட்டு இருந்தால் டிரைவருக்கு தான் அடிபட்டிருக்கணும் போல் தெரியுது.